சூப்பரா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நன்றி எல்லாருக்கும் வணக்கம் உங்க எல்லாரையும் என் சேனல் சுதாவின் இல்லத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம ரொம்ப வித்தியாசமான ஒரு எக் ரெசிபி பார்க்க போறோம் அது என்னன்னா உருளைக்கிழங்கு மசாலா முட்டை ஸ்டஃப் அதாவது பொட்டேட்டோ மசாலா எக் ஸ்டஃப் வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பாருங்க 1/2 கேஜி உருளைக்கிழங்கு நல்லா கழுவி வேக வெச்சி தோல் எடுத்து வெச்சிருக்கேன் 3 முட்டையை வேக வெச்சி தோலை எடுத்து கட் பண்ணி வெச்சிருக்கேன் चिल्ली पाउडर அதாவது காரம் பொடி உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க salt உப்பு உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க 1 கப் வெங்காயம் நல்லா நறுக்கி வெச்சிருக்கேன் அதே மாதிரி 1 கப் கொத்தமல்லி இலை நல்லா நறுக்கி வெச்சிருக்கேன் 1 சிட்டிகை அளவு மஞ்சள் இப்போ உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்றதுன்னு காட்றேன் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சி வெச்சுக்கோங்க பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சி வெச்சிட்டேன் இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் இதல ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை மஞ்சள் நறுக்கி வெச்ச வெங்காயம் நறுக்கி வெச்ச கொத்தமல்லி இலை காரம் பொடி உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி அதே மாதிரி உப்பு உங்க टेस्ट के तो मादरे ऐड पनी कोंगा, ऐड पनी अल्लातियो नल्ला मिक्स पनी कोंगा। पारंगे पोडला करंगा मसाला आइटम्स अल्लम पोटे नल्ला मैश पनी मिक्स पनी वेचरका। आदित्त दिनिंग ऐना पनोनो ना रेंड मुट्टा, उंगा आलवक तागंद मादरे येदित्त ओर बाउल ला पोटे नल्ला आदिच्छ विस्प पनी वेचकोंगा। नेक्स्ट என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 இல்லனா 3 டேபிள்ஸ்பூன் அளவு ரவா எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஸ்டஃப்பிங் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ முட்டையை எடுத்துக்கோங்க அது மேலே இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நல்லா வெச்சி மூடிடுங்க ஃபுல்லா கவர் ஆற மாதிரி பண்ணிட்டு ஃபுல்லா கவர் ஆகணும்ங்க ஒரு லேயர் இருக்கணும் திக் லேயர் இருக்கணும் இப்படி கவர் பண்ணிட்டு அது இந்த எக்ல முட்டை உடைச்சி அடிச்சி வெச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த முட்டையில நல்லா இப்படி புரட்டி அப்புறம் இந்த ரவாலியும் நல்லா புரட்டி இப்படி நல்லா பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா முட்டைக்கும் பண்ணிடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு ஒரு முட்டையா போட்டுக்கலாங்க நீங்க எப்ப எது ஃப்ரை பண்ணாலும் எவ்வளவு oil வேணுமோ அவ்வளவு மட்டும் எடுத்துக்கோங்க நிறைய எடுத்தீங்கனா எடுத்தனாலும் எடுத்தாலும் அது வந்து நீங்க ரீசைக்கிள் பண்ணாதீங்க ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணுங்க ஏனா திரும்பி திரும்பி ரீசைக்கிள் oil ரீசைக்கிள் பண்றது உடம்புக்கு நல்லது இல்லைங்க இப்போ இது நல்ல golden brown ஆற வரைக்கும் நம்ம फ्राई पनी क्लांगर। पारिंगे पे ये लाल पकवान नल्ला गोल्डन ब्राउन आ फ्राई आए ची। इप्पो ओन्ना ना ऐड तल लांगर। पारिंगे ये वले सुवे आना मोरु मोरुन्न उरलक करंगे मुट्टा स्टफ रेडी आए ची। उंगले किंदे वीडियो पिच्चरन देदना लाइक पनंगर। कमेंट पन्नेंग, शेयर पन्नेंग, यान चैनल सुधाविन इल्लत्तिर्क मरक्काम सब्स्क्रेब पन्नेंग, नन्री, वनक्कम।